வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 5 யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வா அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட வர பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னா டிசைனர் டூல்ஸ். இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மொபைல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து பார்த்து நமக்கு போர் அடிச்சிருக்கும். அதில் வந்து பேக்ரவுண்டில் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக மோக்கப் ஓவர் லேயர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை ஆன் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்க. அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு எந்த இமேஜ் தேவைப்படுதோ அந்த இமேஜை ஒன் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டு வெளில வந்துட்டு நீங்கள் செட்டிங்ஸ் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் வந்துருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிவிட்டு எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் ஷோ ஆகிட்டே இருக்கும். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னா ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேட்டர். இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் எவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் உடனே நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ணி அதை தமிழில் படிச்சிக்க முடியும். நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் டிரான்ஸ்லேட் ஆன அதர் ஆப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை இங்கிலீஷ் டு தமிழ்னு செட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனில் ஒரு சர்க்கிள் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை ஒன் டைம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுற அளவுக்கு பேராகிராஃபை உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். இதில் ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்லேட் வித் வாய்ஸ் அண்ட் கேமரான்ட்டு. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாய்ஸில் சொன்னாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹவ் ஆர் யூன்னு கேட்டால் எப்படி இருக்கீங்கன்னு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் இருக்க இங்கிலீஷை கூட அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். மூணாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னா ஹாப்பி டவுன்லோடர். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 70க்கும் மேற்பட்ட சோசியல் மீடியா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சோசியல் மீடியாவிலேருந்து வேணால் நீங்கள் லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி வீடியோ இல்லைனா ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம நாலாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன, லிமோ. இந்த அப்ளிகேஷன் எல்லாம் நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வர கண்டிஷனில் நம்ம மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கடுப்பாக இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் நம்ம டெலிட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபோட்டோஸ் இருக்கட்டும் இல்லை வீடியோவாக இருக்கும், அதனால் நம்ம வந்து டெலிட் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நம்ம அந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை வீடியோவை நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா, நம்ம டெலிட் பண்ணாலும் இந்த அப்ளிகேஷனில் இருக்க வீடியோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் பேக்கப் எடுத்துக்கலாம். இதிலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கேலரி அடுத்து ஃபைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு அப்லோட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் இந்த அப்ளிகேஷனில் அந்த ஃபோட்டோ நீங்களாக டெலிட் பண்ணுற வரையும் டெலிட் ஆகாது. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனோட எம்பியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் ஃபைல்ஸை கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் அப்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபைலை வேணால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னா ரிவிசர் இமேஜ். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா, நம்மளோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் இருப்பாங்க, அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட சிஸ்டர் ஆகட்டும் இல்லை அக்கா இருக்கட்டும் இல்லை தங்கச்சியாக இருக்கட்டும் யார் வேணால் இருக்கலாம், அவங்களோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோவை எடுத்து யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் மூலயமா. அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கேலரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை ஒன் டைம் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் சர்ச் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். சர்ச் ஆகி முடிச்சிருச்சுன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரோமில் காட்டி கொடுத்துரும். என்னென்ன வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் உங்கள் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் வேணாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனில் உங்களோட இமேஜ் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யாராவது உங்கள் ஃபோட்டோ மிஸ் பண்ணியிருக்காங்களான்ட்டு. உங்களோட சிஸ்டருக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இமேஜ் வந்து எங்கே இருக்கான்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க.